செயலாளர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களையும் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று கொடுக்கக்கூடிய கழகத்தின் அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆறுசாமி உள்ளிட்ட இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் தந்தை பெரியார் தாவரர் கழகத்தின் சார்பில் வருக வருக என்று அழைக்கிறோம். அடுத்ததாக கழகத்தின் அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆறுசாமி அவர்களை தலைமை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தந்தை பெரியார் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்திலே இந்திய பொருளாதாரத்தின் இன்றைய நிலை என்ற தலைப்பிலே பொருளியல் வல்லுநர் ஐயா ஜெயரஞ்சன் அவர்களே, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தளபதி ராமகிருஷ்ணன் அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற அருமை தோழர்களே, இந்திய பொருளாதாரம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை சாதாரண சைக்கிள் கடைக்காரனிலிருந்து ரோட்டிலே போட்டு பனியன் விற்கின்றவர்கள் வரை, தொழிலே இல்லை தொழிலே இல்லைன்னா ஊருக்கே போகிறேன்னா இங்கே இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னா அங்கே போய் ஏதாவது ஊரில் போய் ஏதாவது தோட்டம் காட்டில் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலான்ட்டு இருக்கேன்னா என்று நகரத்திலே இருக்கின்ற தோழர்கள் சொல்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அருமை தோழர்களே, ஏன் இப்படி போய்கொண்டிருக்கிறது, எதனால் இந்த நிலை என்பதையெல்லாம் இங்கே ஐயா ஜெயரஞ்சன் அவர்கள் நமக்கு விளக்கரிக்கின்றார்கள். ஏதாவது ஒன்று நடந்து எப்படி அமெரிக்காவிலே பாஷன் தேநீர் விருந்து என்று மக்கள் வெகுண்டு எழுந்து இந்தியாவிலிருந்து போன டீ தூளை அமெரிக்காக்காரன் கண்டபடி விற்றான். பொறுத்து பொறுத்து பார்த்த மக்கள் கடைசியிலே கப்பலிலே வந்த தேநீர் தேயிலையை அப்படியே கடலிலே கொட்டி தேநீர் விருந்தென்று மக்கள் ஏற்படுத்தினார்கள். அதனால் புரட்சி வெடித்தது. இங்கே இந்தியாவிலே காந்தி அவர்கள் தண்டி யாத்திரையை தொடங்கி உப்புக்கு வரி போட்டதை கண்டித்து சுதந்திர போராட்டம் தொடங்கியது. இப்பொழுது பொருளாதார வீழ்ச்சியால் மோடி வீட்டுக்கு போவது உறுதியாகிவிட்டது. மக்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா பூரா வெகுண்டு இருக்கின்றது. தொழில் சுத்தமாக இல்லை. இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தால் வெட்கன்றை தொழிற்சாலைகள் ஆயிரக்கணக்கிலே மூடியிருக்கின்றார்கள். மோட்டார் உற்பத்தி செய்கின்றவர்கள், அண்ணா ஏதோ ரெண்டு மோட்டார் செய்வேன், டெய்லி 200 ரூபா 300 ரூபா கிடைக்கும், அதை வச்சு நாங்கள் பொழப்புத்தனம் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ அதுவும் போச்சுன்னா அதனால் என்ன பண்ணுறேனே தெரியலண்ணா. நம்ம தோழர் ஒருத்தர் நகை செஞ்சு கொடுத்துருந்தார். அவர் 50 பேரை வச்சு வேலை செஞ்சிட்டு இருந்தார் பீகாருக்கும் ஒரிஷாவுக்கும். வாரத்தில் 2 நாளைக்கு தான் வேலை இருக்காமல், ஏன்னு கேட்டால் அந்தளவுக்கு வேலை வர்றதில்லைண்ணா, எல்லாம் ஜிஎஸ்டிண்ணா, இப்படி பாதித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொருளாதார சீர்குலைவு நடந்திருக்கின்றது. இதையெல்லாம் நம்ம இயக்கம் மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கின்ற பொருளாதார மேதைகள் வல்லுநர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் ஒரு விடிவை ஏற்படுத்த வேண்டும், அதற்கு இந்த கருத்தரங்கம் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அடுத்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தளபதி ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுவார்கள்.